வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டாடா நியூல இருந்து பேனோ பேலேட்டர் அப்படிங்கிற ஒன்னு வந்து லான்ச் பண்ண போறதா நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்குதோ நீங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ ஃபைனலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பேனோ பேலேட்டரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பேனோ பேலேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது இதை பற்றின ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த பேனோ பேலேட்டர் வந்து அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மற்ற நம்மளோட வியூவர்ஸ் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, நம்ம அப்ளை பண்ணால் அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த டாடா நியூவோட பேனோ பேலேட்டருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே, அதுக்கப்புறம் வந்து சென்ட் மணி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ரைட் டு லெஃப்ட்டில் வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லோன், அப்புறம் கிரெடிட் ஸ்கோர், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பே லேட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேனோ பே லேட்டரை பொறுத்த வரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வரைக்கும் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. வித்தின் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கீழே வந்து கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டீட்டெயிலுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் வந்து அக்ரி கொடுத்ததுமே உங்களுக்கு இது மாதிரி நிறைய அலோஸ் வந்து கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லேட்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதில் டேட்டு, மந்த், இயர் இந்த மூணையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்கிற வேலிடேட் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோ. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரிடுனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ஓனர். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேலரிடு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ வாங்குறீங்க அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாடா நியூவோட பேனோ பேலேட்டரில் வந்துட்டு 3,000 ரூபாய் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாடா நியூ அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த 3,000 ரூபாய்க்கு உள்ள ஏதாவது பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம அடுத்த மாதம் ரீபேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இப்போதைக்கு கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்தில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டும் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிவோ அப்படிங்கிற ஸோ இந்த கம்பெனி தான் வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஆக்சிவோவில் வந்துட்டு பர்சனல் லோனை 3 லேக் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்துட்டு ஸோ கண்டிப்பாக டாடா நியூவில் நமக்கு இந்த பேனோ பே லேட்டர் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்தது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபா வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு 1/1 டன் அப்படின்னு வரணும். இதில் வந்து ஃபினிஷ் அப் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ண சொல்லி எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து கேஓசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கேஓசி கம்ப்ளீட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி ஆயிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணி இதை வச்சு பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம அடுத்த மாதம் ரீபேமெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணுறோம்ல இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ செட்டப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து செட் ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னா இதை வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் மேனுவலாக பே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதில் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணுமோ அந்த பேங்கை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொட்டாக் பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களா இல்லை டெபிட் கார்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டெபிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆட்டோ டெபிட் வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் வந்து வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன் டைமில் அதாவது டியூ டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோ செட்டப் வந்து தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுருலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எப்போ டியூ டேட் வந்து வருதோ அந்த டைமில் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பே பண்ண முடியும், என்னால் கரெக்டாக பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆட்டோ செட்டப் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் வந்து ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் வந்ததுனால உங்களுக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கல. ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். உங்களோட ஏடிஎம் கார்டு டீடெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதும் உங்களோட ஏடிஎம் கார்டிலிருந்து ஒரு 1 ரூபி வந்து டெபிட்டட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆட்டோ செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து தேவையில்லை அப்படின்னா இங்கே இதோட ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ஆட்டோ டெபிட் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து மேனுவலாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா நியூவோட பேனோ பெயிலேட்டருக்கு நம்ம ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பேனோ பெயிலேட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் லிமிட் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.